இப்போ இதில் 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா இதோட மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1/2 கப்பு மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து 120 ml ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவை நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு ரவுண்டாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம் கீழே. இப்போ மேலேயும் கொஞ்சம் மாவு போட்டுக்கு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாம் நல்லா தடவிக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் மில்க் பவுடர் மேலே அப்படியே நம்ம போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சோண்டு சர்க்கரை லைட்டாக மேலே போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மடிச்சுக்கலாம், ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக மடித்து வச்சாச்சு. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அழகாக நல்லா தேய்ச்சாச்சு. நல்லா தவா சூடாயிடுச்சு. இப்போ இது சப்பாத்தி, இப்போ இது கொஞ்சம் லைட்டானோடனே திருப்பி அடுத்த பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் நல்லா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம்.
பாருங்க லேயர் லேயரா வந்திருக்கு. இது நல்லா அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கெல்லாம் அழகா அப்படியே கொடுத்து அனுப்பலாம்.